போன் பண்ணி ஐயா டாக்டர் உன்ட்ட பேசணுன்றாங்கன்னாரு. அப்படியா? எனக்கு ரெட்ட மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். ஏன்னா டாக்டர் வாயில இருந்து பட்டியல் வெளியேற்றம் வராதா என்று நாங்கள் பல ஆண்டுகள் தவம் இருக்கின்றோம். பல ஆண்டுகள் இந்த தேவேந்திரவாளர் சமூகம் தவம் இருந்தது. அவர் வாயில் இருந்து அந்த வார்த்தது நாங்கள் குழுக்குறாக ஒரு அறையில் இருந்து செய்து உலகம் முழுவதும் ஒரு நொடியில் கொண்டு சென்றார். அது அவரை தவிர யாரும் முடியாது. அப்ப நான் சொன்ன, ஐயா இந்த ஒரு கோடி தேவேந்திரர்கள் சார்பாக நான் உங்களிடத்திலே நான் வேண்டுகின்றேன் ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய உதவியை செய்து தர வேண்டும். என்ன உதவி என்று கேட்டால், திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் என்று படிக்கிறோம், கம்பராமாயணத்தை எழுதியவன் கம்பர் என்று படிக்கிறோம், தொல்காப்பியம் 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தை எழுதுவன் தொல்காப்பியர் என்று கூறுகிறோம், நாடார் சமூகத்தை பட்டியலில் இருந்து வெளியெடுத்தவர் சவுந்தரபாண்டிய நாடார் என்று பதிவு செய்கிறோம், வன்னிய சமூகத்தை பட்டியலில் இருந்து வெளியெடுத்தவன் ராமசாமி படையாட்சி என்று பதிவு செய்திருக்கிறோம். ஏன் இம்மானுவேல் சேகரனார் கூட நன்றியோடு ஒவ்வொரு ஆண்டும் நிறைவு கொடுக்கிறது. நான் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன், ஐயா நீங்கள் எங்கள் குலத்தை தேவேந்திர குலத்தை பட்டியலில் எடுத்து வெளியே வைத்து விட்டீர்கள் என்றால் என் குல கடவுளாக நான் வணங்கும் தெய்வம்.